Hi guys, welcome to Inner Magic. In the video, men are from Mars, women are from Venus. And the book is summary. It's a very interesting book. இது வந்து ஆண்கள் பற்றி பெண்களும் பெண்கள் பற்றி ஆண்களும் புரிந்து கொள்ள ஒரு காதல் கையேடு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். இந்த புக் வந்து யார் படிக்கணும், ஏன் படிக்கணும், எதுக்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண் பெண் உளவியல் ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் படிக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வருது அப்படிங்கிறவங்க படிக்கலாம். பிரதர் அண்ட் சிஸ்டர் அவங்களுக்குள்ள ஒரு புரிதலே இல்லாம எப்ப பாரு ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க படிக்கலாம். பொதுவா ஆண்களை பெண்களும் பெண்களை ஆண்களும் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே நீங்க ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சா கூட இன்னமும் அவங்களை ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து ஆண்களோட மனநிலை எப்படி இருக்கும், பெண்களோட மனநிலை எப்படி இருக்கும், ஒருத்தர் ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும், அதுக்கு சொல்யூஷன் என்ன, ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த புக்ல ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இந்த புக் இருக்கு. ஆண்கள் வந்து பொதுவா பாத்தீங்கன்னா அவங்க பிரச்சனைய தானே சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். அடுத்தவங்க கிட்ட வந்து ஒரு உதவி கேட்கணும், அவங்க மூலமா அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஃபீலிங்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தர பர்சன்ஸ் வந்து ஆண்கள் கிடையாது அப்படின்றாங்க. அவங்களோட எஃபர்ட்ஸ் வந்து அதர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களாம். பெண்கள் வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஃபீலிங்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களாம். மற்றவங்களை பத்தியும் அதிகமா யோசிக்கக்கூடியது பெண்களாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, மென் கோ டு தேர் கேவ்ஸ் அண்ட் உமன் டாக் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அவங்களை ஐசோலேட் பண்ணிக்கிட்டு அந்த ப்ராப்ளமுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க மனசுல பல கேள்விகளை கேட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனோட தான் வெளியில வருவாங்களாம். அது வரைக்கும் அவங்க தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுவாங்களாம், ஏதாவது புலம்புவாங்களாம், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் எல்லாம் கேட்பாங்களாம். ஆண்கள் வந்து இந்த மாதிரி தனிமைப்படுத்திக்கிறாங்களா, அப்போ வந்து இந்த பெண் வந்து நினைப்பாங்க, என்ன ஒரு பிரச்சனையே சரி பண்ணாம இவர் பாடு போயிட்டாரு, ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் கூட சொல்லலையே, கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் நினைப்பாங்க. ஆனா ஆண்கள் அது எப்படி சரி பண்ணலாங்கிறது அவங்களே அவங்களுக்குள்ள ஒரு மண்டையை உடைச்சுக்கிட்டு அவங்க வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க போயிருக்காங்க அப்படிங்கறத பெண்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்து ஏதாவது புலம்புறாங்க அப்படின்னா சும்மா புலம்பிட்டே இருக்க, என்ன ஒரு விஷயம், நீ அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறத பாருங்க சொல்லிட்டு ஒரு சொல்யூஷனோட வந்து அந்த பெண்ணோட புலம்பலை கேட்காம ஒரு சொல்யூஷனை வந்து டக்குன்னு சொல்லிடுவாரு. அப்ப இந்த பொண்ணுக்கு என்னன்னா, நான் மனசுல என்ன நினைக்கிறேன்னு கூட சொல்ல விட மாட்டேங்கிறாரேன்னு சொல்லிட்டு பெண்கள் நினைப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல வந்து அன்பு கண்டிப்பா இருக்கு, ஒருத்தர் ஒருத்தர் அதை புரிஞ்சுக்காதுதான் இதோட ப்ராப்ளம். சோ இதுக்கு என்ன சொல்யூஷன் வந்து ஆத்தர் சொல்றாரு அப்படின்னா, லிசன் பண்ணுங்க, அவங்க பேசுறத வந்து கேளுங்க, அதுக்கப்புறமா நீங்க சொல்ல வரத சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. பெண்களுக்கு வந்து ஆண்கள் ஒரு தனிமையை வேண்டி போறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஸ்பேஸ கொடுங்க, திருப்பி அவங்க வந்து உங்ககிட்ட வருவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹவு டு மோட்டிவேட் தி ஆப்போசிட் செக்ஸ். இப்போ மென் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க விஷயத்துலதான் வந்து ரொம்ப குறியா இருப்பாங்க. பெண் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு நேரம் ஒதுக்குறதுக்கு அவங்க முன்னுரிமை தருவாங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செய்வாங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காங்க. சோ பெண்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு மைண்ட் டைம் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். குடும்பத்தை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்மாவே எடுத்துக்கோங்க, அவங்க வந்து ஹஸ்பண்ட்க்கு என்ன வேணும், குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு தனக்கு என்ன வேணும், நமக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கறத அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. சோ இது எப்படி நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஆனானவங்க வந்து பெண்ணுக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் டைம் கிரியேட் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஆண்கள் வந்து என்ன பண்ணணும்னா, மற்றவர்களுக்கும் நம்மளோட சேவை வந்து தேவைப்படுங்கிறத நினைப்பு வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு ஏதாவது தேவையா அப்படிங்கறத வாய்வு கேட்டு அவங்களுக்கு பண்ணணும். அவங்க என்ன நினைப்பாங்க, ஏதாவது வேணா அவளை கேட்பாள அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆண்கள் வந்து நினைப்பாங்க. பெண்கள் வந்து அப்படிப்பட்டவங்களே கிடையாது, மத்தவங்களுக்காக மட்டும்தான் யோசிப்பாங்க. சோ எப்பயுமே ஆண்கள் வந்து நீ வந்து இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, இல்ல நம்ம இங்க அவுட்டிங் போலாமா, அந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணை வந்து கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்களுக்கு என்ன தேவைங்கிறதையும் நம்ம பார்த்து அப்பப்ப கேட்கணும் அப்படின்றது சொல்றாங்க. ஸ்பீக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், அதாவது வேற வேற மொழிகள்ல அவங்க வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து பரிமாறிக்கிறாங்க. எப்படின்னா
ஆண்கள் வந்து பொதுவா சுத்தி வளைக்காம பேசிடுவாங்க. சோ இது ஹர்ட் ஆகுமா அப்படிங்கறதே பார்க்க மாட்டாங்க. சோ அவங்களுக்கு டக்குன்னு வந்து சொல்லும் போது அது நிறைய நேரத்துல பெண்களை ஹர்ட் பண்ணிருது. ஹர்ட் பண்ணோடனே இப்ப இனிமேல் நம்ம பேசவே கூடாது, நம்ம பாட அமைதியா இருந்தாலும் எதுக்கு வீணா பேசி ஒரு சண்டை கிரியேட் பண்றோம்னு சொல்லிட்டு ஆண்கள் வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல பேசுறதே நிறுத்திடுவாங்க. எது பேசினாலும் சண்டையா இருந்துருது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க. பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பேசுற திறமை இருக்கும். சோ நல்லா பேசி எல்லார்டையுமே வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆண்கள் வந்து சுத்தி வளைக்காம பேசிடுவாங்க, அவங்க மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்கங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு ஒரு மாறுதலான விஷயம் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆண் வந்து ஒரு சிம்பதி காட்டுறது வந்து விரும்ப மாட்டாங்க. ஐயோ பாவங்க, அவங்களுக்கு இப்படியா, ஐயோ நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லிட்டா ஆண்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் வந்து தான் மேல எப்பயுமே ஐயோ பாவம் நீ இதை எப்படி செய்யற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கறையோட ஒரு கரிசனத்தோட பேசணும்னு சொல்லிட்டு பெண்கள் விரும்புவாங்க. சோ பெண்கள் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளை யாராவது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க. பட் ஆண்கள் வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி எல்லாம் அவங்க அப்படி அக்கறை இல்லாத மாதிரி வெளிக்காட்டாம இருப்பாங்க. சோ இந்த மாதிரி டைம்ல ஆண்கள் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அப்படியா ஓகே உன்னால முடியும் பண்ண, நீ உடம்பு பாத்துக்கோ, அந்த மாதிரி எல்லாம் சில ஃபார்மாலிட்டியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் நினைப்பாங்க. அதனால ஆண்களும் அதை புரிஞ்சுக்கணும், பெண்களும் அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் அந்த சிம்பதி காட்டுறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அதனாலதான் என்ன வந்து அவங்க அந்த மாதிரி எல்லாம் அக்கறை எடுத்துக்கிற மாதிரி வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்கிறத பெண்களும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆண்கள் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி, எவ்வளவு தூரம் அவங்க வந்து வெளியில போறாங்களோ அவ்வளவு சீக்கிரமே திரும்பியும் வருவாங்க. பிளஸ் நம்ம மேல அதிகப்படியான அன்பு, ஒரு நல்ல சொல்யூஷனோட அவங்க வந்து திருப்பியும் வருவாங்க அப்படின்றாங்க. அதாவது நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வீட்டுல பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கும் போது ஆண்கள் வந்து கண்டுக்காத மாதிரி இருக்க மாதிரி நமக்கு தோணும். என்ன இப்படி அக்கறையே இல்லாத மனுஷரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க வீட்டு விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு மைண்ட் டைமோ அதாவது எடுத்துட்டு திருப்பியும் அவங்க வந்து நம்ம கிட்ட பேச வரும்போது கண்டிப்பா அதுக்கு ஒரு சொல்யூஷனோட நம்ம கிட்ட வந்து மீட் பண்ணுவாங்க. நம்ம அந்த ஸ்பேஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு ஒரு அட்வைஸா வந்து ஆத்தர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேவ்ஸ் மாதிரி தான் அப்படின்றாங்க. அவங்க வந்து அன்பையும் பொழிவாங்க, பிளஸ் வந்து டிப்ரெஷன்லயும் அதிக அளவுக்கு அவங்க போவாங்க அப்படின்றாங்க. அதாவது ரொம்ப ஹாப்பியாவும் இருப்பாங்க, தனக்குள்ளே ரொம்ப சேடாவும் இருந்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. சோ இந்த இடத்துல வந்து ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவளுக்கு கொஞ்சம் மைண்ட் டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதுவுமே பண்ணாம இருப்பாங்க. அப்படி இல்லாம உனக்கு என்ன பிரச்சனை, ஓகே நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நம்ம வந்து இதை சமாளிக்கலாம், நம்ம இதை ஹேண்டில் பண்ணலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து இதை வந்து இந்த ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், நீ மட்டும் தனியா இல்ல, நானும் கூட இருக்கேன், நீ வந்து ஃபீல் பண்ணாத, அந்த மாதிரி எல்லாம் ஒரு அலைகள் மாதிரி அப்பப்ப அன்பு காட்டி அப்பப்ப அக்கறைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா, ஹவு டு அவாய்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. அப்போனா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம எப்படி வந்து நடந்துக்கிறோம், நம்ம ஆர்கியூமெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத கவனிக்கணும். மேக்சிமம் ஆர்கியூமெண்ட் வராம நம்ம வந்து பாத்துக்கணும். அதுக்கு என்ன முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா, நம்ம டோனை வந்து பார்க்கணும். நம்ம கொஞ்சம் மரியாதையா ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறோமா அப்படிங்கறத பார்க்கணும். நம்ம என்ன சொன்னாலும் அதுல வந்து ஒரு அன்பும் ஒரு அக்கறையும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பொதுவா ஆண்கள் பண்ற தப்பு என்னன்னா, பெண்ணோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் தராம இருப்பாங்க. சோ அத மாதிரி இல்லாம அவங்கள வந்து பொறுமையா அவங்க பேசுறத கேட்கணும் ஆண்கள் அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் வந்து எப்ப பாரு ஆண்கள் கிட்ட இருக்க குறைய மட்டுமே சொல்லிட்டு, நீங்க இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு குறைய மட்டுமே சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம அவங்களுக்கான டைமையும் ஸ்பேஸையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு சொல்றாங்க. இப்போ ஒரு ஆண் கிட்ட வந்து ஒரு பேட் மூட்ல இருக்காங்க, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப கோபமாகவும் ரொம்ப ஈகோ வந்து அதிகமாகி அவங்க வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் வந்து பயம் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்க மாதிரி காட்டுவாங்களாம். ஸோ இப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து இந்த ஆப்போசிட் செக்ஸ்லேருந்து ஃபீல் பண்ணா, நம்ம உடனே என்ன பண்ணணும்னா, அவங்க இந்த மாதிரி ஒரு ட்ரபிளான ஒரு டைம்ல இருக்காங்க, நம்ம அவங்கள வந்து கன்சோல் பண்ணுமே தவிர நம்ம ஒரு ஃபைட்டோ இல்லை தேவையில்லாத விஷயமும் ஆர்கியூ பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு ஓவர் கம் பண்ணணுமா அப்படிங்கறத டிசைட் பண்ணுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்றாங்க. பிளஸ் வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் வருதுன்னா ஜேர்னலிங் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பண்ணனீங்கன்னா மேக்சிமம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு வந்து ஆத்தர் சொல்றாங்க. கண்டிப்பா அதனால நம்ம என்ன தோணுது, நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறத ஆராயறதுக்கு இந்த ஜேர்னலிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனல்ல கூட நான் ஜேர்னலிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறத போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் தரேன், அதை கூட நீங்க பாத்துக்கோங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த புக்ல நான் வந்து பார்த்தது என்னன்னா, ஆண்கள் வந்து
தன்னோட அதே குணத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஏன்னா பிகாஸ் நான் கரெக்டா தான் இங்க இருக்கேன், நான் கரெக்டான பாத்துல தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் நினைப்பாங்க. பெண்கள் வந்து எப்படி அடுத்தவங்களை வந்து சரி பண்ணலாம், அவங்களை இன்னும் எப்படி மேம்பட செய்யலாம், அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இன்னும் அதிகப்படுத்தி அவங்களோட நாலேஜ் ஆகட்டும் இல்லை அவங்களோட ஒர்க்கிங் கரியர்ல கூட அவங்களை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கக்கூடிய ஒரு செக்ஸ் தான் வந்து பெண்கள். அதனால ஆண்கள் கிட்ட என்னென்னலாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஆணுக்கு பிடிக்காது, பிகாஸ் ஆணுக்கு அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது. இப்படி சேஞ்ச் ஆயிக்கோங்க, அப்படி சேஞ்ச் ஆனீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படிலாம் சொன்னா அவங்க வந்து ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பெண்ணோட குணம், அதனால நம்மளோட நல்லதுக்கு தான் அவ சொல்றா அப்படிங்கறத ஆண்களும் வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுதில் வந்து அந்த லவ்ங்கிற விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எதுனாலும் அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டே பை டே வந்து அது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓல்டேஜ் ஆகும்போது ஒன்றுமே அந்த லவ்ங்கிற ஒரு விஷயமே நிறைய கப்பல்கிட்ட இல்லாமல் இருக்கும். குழந்தைங்களுக்காக தான் சேர்ந்து வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருப்பாங்க. பட் இன்னும் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்லேயே பார்த்துருக்கலாம், இல்லை நம்ம பேரண்ட்ஸ், இல்லை நம்ம பாட்டி தாத்தா, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோட ரொம்ப ஒரு அன்யோன்யமாக இருப்பாங்க. அது எப்படி அவங்களுக்குள்ள மட்டும் அந்த மேஜிக் எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம யோசிச்சோம்னா அவ அப்படிதான் இவன் இப்படிதான் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து அந்த கணவன் மனைவி கிட்ட கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றாங்க. எந்த ஒரு பிரச்சனையிலையும் வந்து அன்பு குறையாம பாத்துக்கணும். ஏன்னா நம்ம அவங்க நலனுக்கு தான் சொல்றோம், அவளும் ஏன் நலனுக்கு தான் சொல்றா அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கணும். நமக்கு அந்த அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸை வந்து கொடுக்கணும், அந்த ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். ஏற்றத்தாழ்வுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா முகம் சொல்லிக்காம அதை வந்து எடுத்து சரி பண்ணி வாழணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த புக்னால வந்து நிறைய பேர் டைவர்ஸ் ஆகாம ஒத்துமையா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேஜிக் லவ்ங்கிற அந்த மேஜிக் வந்து நியூலி மேரிட் பீப்புளுக்கு மட்டும் கிடையாது, வயசானவங்களுக்கு கூட அதை எப்படி ஒரு அலைவா வச்சுக்கிறது அப்படிங்கறத இந்த புக் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த புக் வந்து நீங்களும் படிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கொஞ்சம் பெரிய புக்கு தான், பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கு. இந்த புக் சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்கு மண்டே வேற ஒரு புக் சம்மரியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.